அழைக்கிறான் மாதவன். வணக்கம் அண்ணா. திதி தேவதை வழிபாடு நல்லபடியா போயிட்டு இருக்கு. திதி தேவதை வழிபாட்டுல என்னென்ன நடந்ததுன்னா, எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ப்ராப்ளம். ஒரு நாள் ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்கிற நாட்களை எண்ணிடலாம். அப்படி வந்து அந்த மாதிரி அடிக்கடி சண்டை வரும். ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் இந்த வழிபாடுக்கு அப்புறம் சண்டே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. கையில கொஞ்சம் பணம் வந்து தங்க ஆரம்பிச்சது. அதன் மூலியமா வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்க முடிஞ்சது. வீட்டில் ஒரு கொஞ்சம் நிம்மதியை வந்து பார்க்க முடிஞ்சது. கொஞ்ச நாள் அந்த வழிபாடு பண்ணும்போது ரொம்பவே வந்து திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம். நான் வந்து பண்ணது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுவே அதிகம். குழந்தை வேற இருக்குது, அதனால் சாமி ரூம்குள்ளே போகிறதே பெரிய விஷயமாக தான் இருக்கும். வீட்டு வேலைகள், குழந்தைகளை பார்க்குறது வந்து அவ்வளோ பெரிய ரொம்ப வேலைகளுக்கு நடுவில் அந்த 2 நிமிஷம் 5 நிமிஷம் சாமி வந்து கும்பிட்றதே அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். பட் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பலன்கள்ங்கிறது அதிகம்தான். இன்னுமே முழு மூச்சா நம்ம வந்து இறங்கி வழிபாடு பண்ணையில இதை விட இன்னும் அற்புதமான பலன்களை பார்க்க முடியுங்கிறத உணர முடியுது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மாயை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. மாயை அப்படின்னாலே நிலையற்றது அப்படின்ற ஒரு பொருள் படும். இப்போ நிலையற்றது அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே நிலையற்றதாக தான் இருக்கும். நீங்கள் எதை வேணால் எடுத்துங்க, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த உடம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 வயசில் இருந்த திருமாறன் இப்போ இல்லை. வளர்ச்சி என்பது இருந்துகிட்டே இருக்குது, மாற்றம் என்பது இருந்துகிட்டே இருக்குது. 12 வயசில் இருந்த திருமாறன் இல்லை, 15 வயசில் இருந்த திருமாறன் இல்லை, 15 வயசு to 20 வயசில் இருந்த திருமாறன் இல்லை. ஸோ அப்படி என்பது இந்த உடல் என்பது மாறிக்கிட்டே இருக்குது. அப்படின்னும் போது இந்த உடம்பு என்பதும் ஒரு மாயை தான். அப்போ இந்த உலகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகம் என்பதும் ஒரு மாயை தான், மாற்றத்திற்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றமே இல்லாத ஒரு விஷயம், அது இருப்பு நிலையில் அப்படியே இருக்கிறது எது அப்படின்னா, இறைவன் ஒன்று மட்டும்தான். அப்போ அதனால தான் இறைவனை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாயை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் நம்ம இங்கே பாதிப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்போம். இது ஏன் இருக்குது அப்படின்னா, மனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது. இப்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நம்மளுக்கு ஏன் இந்த பாதிப்பு வருது அப்படின்னா, இந்த மனம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது. அதனால இந்த அகங்காரத்தின் அடிப்படையில் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இந்த மாயையோட இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஓடி அந்த விஷயம் கிடைக்காதப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுது. இது எல்லாருக்குமே ஏற்படுதா அப்படின்னா, அவங்கவங்க எது மேலே ஈடுபாடு காட்டுறாங்களோ அவங்கவுங்களுக்கு அது அது மேலே ஏற்படுது. இப்போது ஒரு விஷயம் என்பது இங்கே இருக்குது, அதனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு விஷயம் இங்கே ஒன்று ஏற்படுது, ஆனால் அதனால எல்லாருமே பாதிக்கப்படலை அப்படின்னா, இப்போ நீங்கள் அதில் போய் சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இப்போது ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்துப்போம். இப்போது இந்தியாவுக்கும் சைனா பார்டரில் ஏதோ ஒரு சூழல் நிலவுது, ஒரு போர் சூழல் நிலவுது அப்படின்னா, உடனே ஷேர் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகும், எல்லா ப்ராடக்ட்ஸோட இதுவுமே வந்து மாறும். அப்படி இருக்கும்போது உடனே வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க எல்லாமே தலையை பிச்சுப்பாங்க, ஐயோ ப்ராடக்ட்ஸ் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, எல்லா ஷேரும் இந்த அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஷேர் மார்க்கெட்டே தெரியாதவன், ஷேர் மார்க்கெட்டே பண்ணாதவனுக்கு அது பிரச்சனையே இல்லை, அதை பற்றி என்னன்னு கூட அவன் கண்டுக்கவே மாட்டான். அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எது மேலே நீங்கள் ஈடுபாடு காட்டுறீங்களோ, எதுல போய் நீங்கள் சிக்கியிருக்கிறீங்களோ, அதில் ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படும் போது உங்களுக்கு இங்கே பிரச்சனை என்பது வருது. அப்போ அது எல்லாருமே பிரச்சனையான அப்படி கிடையாது. அப்போ இந்த மாயை என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களை தள்ளுது, அதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. இது எனக்கு வந்த பிரச்சனை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காணல் நீர், இப்போ நீங்கள் காரில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ இல்லை டூ வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா, தூரத்தில் ஒரு நீர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் பக்கத்தில் போனால் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணல் நீர், இதுவும் ஒரு வகையான மாயை தான். அதாவது இப்போ இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை பண்ணுவது என்பது ஒரு மாயை. இப்போது நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், எப்படிங்க இது எல்லாமே மாயின்னு சொல்லி சொல்கிறீங்க, இதை நான் அனுபவிக்கிறேனே, இது எப்படி வந்து பொய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நிலையற்றது நிலையானது அப்படின்னு நான் சொல்கிறேனாலே நீங்கள் போய் அனுபவிக்கிறீங்க, அது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உணர்றீங்க, அதெல்லாம் நான் பிரச்சனையே சொல்லலை. பட் அது நிலையானதாக நிலையற்றதான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அது நிலையற்றதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, கார்னால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இன்னும் ஒரு 2 to 3 months அதை தாண்டோன்னு என்ன ஆகுது, ஒரு 4 months ஆனோடனே, ஒரு 1 year ஆனதுக்கப்புறம் அதனால ஒரு சந்தோஷமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு 5 வருஷம் லோன் போடுறீங்க, ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்குள்ளேயே என்ன ஆகுது, வாங்கின உடனே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 2 வருஷத்துக்குள்ளேயோ அதனால ஒரு பெரிய சந்தோஷமே உங்களுக்கு இருக்கிறது கிடையாது. அப்போ என்னன்னா, மனம் ஒரு விஷயத்தை இது வாங்கினா சந்தோஷம் சொல்லி ஏற்படுத்துது, அதுக்கப்புறம்
அதனால சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப மனமே வந்து ஒரு ஃபேட் அவுட் ஆயிடுது. அடுத்த நிலையை நோக்கி அது பயணிக்க ஆரம்பிக்குது. அப்போ இதனால சந்தோஷமா, இந்த வீடு வாங்கினதுனால சந்தோஷமா, இந்த கார் வாங்கினதுனால சந்தோஷமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இதுதான் மாயை. உங்களுக்கு ஒரு திரையை காட்டுது, திரும்பவும் அடுத்த ஒரு நிலைக்கு மாறினதுக்கு அப்புறம் இது ஃபேட் அவுட் ஆயிடுது. ஸோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே மனம் செய்யக்கூடிய வேலை தான். அதனாலதான் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு வந்து பெரிய லெவல்ல எதுவுமே வருத்தம் அளிக்கிறது கிடையாது. அதனாலதான் வந்து ஒரு குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து எதுவுமே குழந்தைக்கு வந்து ஒரு வருத்தம் அளிக்கிறது கிடையாது. ஒரு ஞானிக்கு ஏன் வருத்தம் அளிக்கிறது இல்லை அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் மனம் என்பது இருந்தாலும் செயல்படவில்லை, அந்த ஞானிக்கும் மனம் என்பது இருந்தாலும் செயல்படவில்லை. அதனாலதான் நான் வந்து ஆல்ரெடி நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், குழந்தையை ஞானி இந்த இருவரை தவிர இங்க சுகமா இருப்பவர் யார் காட்டுன்னு சொல்லி சொல்றேன். அப்ப என்னன்னா, மனம் அங்க செயல்படும் போது இங்க பிரச்சனை என்பது வந்துருது. சரி, இந்த மாயையிலிருந்து நான் எப்படி கொஞ்சம் நான் விலகி நிக்கிறது அப்படின்னா, இங்க எல்லாமே இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுல இருந்து எப்படி நான் விலகி நிக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான். எப்படி சூரியன் வந்த உடனே அந்த இருள் தன்மை என்பது போயிடுதோ, அதே மாதிரி விழிப்புணர்வு நிலை அப்படின்னு உங்களுக்கு வந்த உடனே நிச்சயமாக இந்த மாயை என்பது விலகிடும். அப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப நீங்க இரவு தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு கனவு வருது, அந்த கனவு அப்படியே ரியலாகவே உங்களுக்கு இருக்கும். ஐயோ, நம்மளுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வருது, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வருது, பாம்பு நம்மளை இப்படி திறத்துது, இத்தனை பேர் நம்மளை சேர்ந்து வெட்டுறதுக்காக வராங்களே, குத்துறதுக்காக வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடும்போது அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது, இது பொய் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அப்போ நீங்க எப்போ இது கனவுன்னு சொல்லி நீங்க எந்திரிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு அந்த விழிப்பு நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அது எப்போ நீங்க கனவுன்னு உணர்றீங்களோ, அப்போ நீங்க விழிப்பு நிலைக்கு வந்துட்டீங்க, அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருட்டில் ஒரு கயிறை பார்க்குறீங்க, அது வந்து ஒரு பாம்பாக தெரியுது அப்படின்னும் போது, அந்த கயிறு தான் அது அப்படின்னு எப்போ உங்களுக்கு விழிப்பு நிலையில் தெரிஞ்சிருச்சோ, அந்த பாம்பு என்பது மறைஞ்சிரும். அது அவ்வளோ நேரம் பாம்பாக ஃபீல் பண்ணீங்க, இப்போ அது கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாம்புன்ற ஒரு அங்கே ஒரு விஷயமே இல்லை. அப்போ என்னன்னா, எப்போ ஒரு விழிப்பு நிலைக்கு நம்ம வருமோ, அப்போ நிச்சயமாக அந்த மாயை என்பது விலகிடும். இது எப்போ வரும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரியன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருள் தன்மை போதோ, அதே மாதிரி தான் எப்போ உங்களோட ஆன்ம பிரகாசம் வெளிப்படுதோ, எப்போ உங்களோட ஆன்மா ரொம்ப ஒரு பிரகாசம் அடையுதோ, அப்போ மாயை என்பது போயிடும். இது எப்படி போகும் அப்படின்னா, ஓஷோட ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. ஒரு திருடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அது ஓஷோ அவர்கள்ட்ட வந்து சொல்கிறான், ஐயா நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன், எல்லா இடத்துலையும் வந்து திருடாதன்னு தான் சொல்லி சொல்கிறாங்க, என்னோட பொழப்பே வந்து திருடுறதுனால மட்டும்தான் போயிட்டுருக்கு, அதனால நீங்க என்னன்னா திருடாத அப்படின்ட்டு நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அதை தாண்டி எனக்கு ஏதாவது ஒரு பயிற்சி இருந்துச்சுன்னா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அதுக்கு கோஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க மாதிரி நான் வந்து நீ திருடாத அப்படின்லாம் நான் சொல்லல, பட் ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுங்க ஐயா, நீ என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கப்புறம் நீ எது பண்ணாலும் அது மேல ஒரு விழிப்பு நிலையோட பண்ணு. நீ சாப்பிட்றியா, சாப்பிடும்போது ஒரு விழிப்பு தன்மையில சாப்பிடு, போய் ஏதாவது ஒரு பொருளை வந்து திருடுறியா, அப்பயும் ஒரு விழிப்பு நிலையிலே இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே, நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போயிட்டு அவன் திருடும் போது என்னன்னா, போயிட்டு ஒரு வீட்டில் வந்து வயிறும் கோமேதகம் தங்க நகைகள் எல்லாத்தையுமே எடுக்கிறான், வைடூரியம் எல்லாத்தையுமே எடுக்கிறான். எடுக்கும்போது அந்த கல்லை எடுக்கிறான், அந்த வைரக்கல்லை எடுக்கிறான். எடுக்கும்போது ஒரு விழிப்பு தன்மையிலே எடுத்துட்டான். எடுக்கும்போது அது ஜஸ்ட் வெறும் மற்றவங்களுக்கு அதை ரொம்ப பெரிய லெவலில் பார்க்குறவங்களுக்கு தான், விழிப்புத்தன்மையில் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு வைரக்கல், விழிப்புத்தன்மையில் பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கல், அவ்வளோதான். அதோட விலையெல்லாம் என்னன்றதுலாம் பின்னாடி யோசிக்கவே தோணாது. அப்படின் போது அப்படி பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இது ஜஸ்ட் வெறும் கல் தானேன்னு சொல்லிட்டு வெறும் கையில் இருக்கிறத கீழே போடுறான். வந்து ஓஷ் அவர்கள்ட்ட வந்து திரும்ப சொல்கிறான், ஐயா நீங்கள் வந்து திருடாதன்லாம் என்ன சொல்லலை, ஜஸ்ட் விழிப்பு நிலையில் இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுன்னு சொல்லி சொன்னீங்க, நான் அப்படி பண்ணும்போதே எனக்கு அந்த திருடுறதோட மைண்டே போயிடுச்சு, அது ஜஸ்ட் ஒரு கல்லாக தான் தெரியுது, வைரக்கல்லாகவே என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் ஒரு விழிப்பு நிலைக்கு வரீங்களோ ஆட்டோமேட்டிக்காக மாயை என்பது விலகிடும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாயை என்பது இருள், எப்போ அந்த இருள் போகும் அப்படின்னா விழிப்பு நிலை அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாயை என்பது விலகிடும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா, மனம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த மனதை எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மனதை எப்படி நம்மளே வந்து இதை வழி நடத்தி செல்வது, இது எதுவுமே பாதிப்புக்குள்ளே இல்லாமல் எப்படி வழி நடத்துறது, ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி ஒரு ஒரு விஷயத்து மேலேயும் நம்ம பற்று இல்லாமல் போக முடியும், நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செயல்பட்டுதாகும். அப்படி செயல்படும் போதே எப்படி அது மேலே பற்று இல்லாத நிலையில் செயல்பட்டு எக்ஸிட் ஆகிறது இந்த இடத்த விட்டு அப்படின்றத நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது தனக்குள்ள ஒரு கேள்வியை, அதாவது ஆத்ம விசாரம் சொல்லி சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள உள்ள கேள்விகளை நீங்கள் எழுப்ப 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 அந்த பிரபஞ்சத்தை பற்றின கேள்விகளை எழுப்ப 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த மாயை என்பது விலகி போயிடும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்பது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எப்போ ஒளி பெருகுதோ அப்போ இருள் என்பது அந்த இடத்த விட்டு விலகிடும். அப்போ இருள் என்பது மாயை, ஒளி என்பது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாயை விளக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஆன்மா பிரகாசம் அடையும் போது மாயை என்பது நிச்சயமாக விலகிடும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.